நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் இரவு 7 மணி ஆய்வறிக்கை. 2021 டிசம்பர் 10 வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி அறிக்கை. நேற்று மழை பெய்த சில இடங்களை முக்கிய இடங்களை மட்டும் பார்ப்போம். குந்தா பிரிட்ஜ் நீலகிரி மாவட்டம் 4 சென்டிமீட்டர், ஆய்குடி தென்காசி மாவட்டம் ஆய்குடி 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அடர் எஸ்டேட் 4 சென்டிமீட்டர் மற்றும் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் 3 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி இதெல்லாம் 3 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் தலைநகர் திண்டுக்கல், நீலகிரி மாவட்டம் குன்னூர், புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், தென்காசி மாவட்டம் தென்காசி மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர், திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி அடுத்த சாரி மன்னிக்கவும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, திருச்சி மாவட்டம் தென்பரைநாடு, நீலகிரி மாவட்டம் கேத்தி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், மேலும் 1 சென்டிமீட்டரில் பல இடங்கள் இருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்த நேற்றைய மழை. இன்றும் ஆங்காங்கே மழை காணப்பட்டது. இன்று சென்னை மாதவரம் பகுதியில் கூட மழை காணப்பட்டது. இன்னும் பல இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரள பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் மழை காணப்பட்டது. இன்று காலை ஒரு சில இடங்களில் தூறல் காணப்பட்டது டெல்டா மாவட்டங்களில். வானிலை அமைப்பை பார்ப்போம். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அதாவது நாம் எதிர்பார்த்த அந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் குமரி கடலுக்கு தெற்கு புறமாக வந்து மாலத்தீவு பகுதி வரைக்கும் முன்னேறி போகும். இதன் காரணம் என்ன ஆகும்னா, இந்த கிழக்கு வடகிழக்கு காற்று, இந்த ரெண்டு காற்றும் இணையிறது தான் மழைப்பொழிவை கொடுக்கிறது. கிழக்கு வடகிழக்கு காற்று தமிழகத்தில் நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் அது கட்டாகும். அதனால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு நாளை 11ஆம் தேதி இன்றைய விட சற்று கூடுதல் இடங்கள் இருக்கும். பாதிக்கும் மழை அல்ல, லேசான மழை. ஆனால் நாளை மறுதினம் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த 3 நாட்கள், 12, 13, 14 இந்த 3 நாட்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று கன மழை ஆங்காங்கே இருக்கும். தென் மாவட்டங்கள்னா மதுரைக்கு தெற்கே, அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், திண்டுக்கலுக்கு மேற்கே உள்ள பகுதி. மேலும் டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் காலை நேரங்களில் லேசான மழை இருக்கும். நாளையை விட நாளைய மறுதினம் 12, 13, 14 தேதிகளில் இருக்கும். பெரும்பாலும் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே ஒரு மாதிரியான, நேற்றை கூட நாற்றாம்பள்ளி மழை பெய்தது திருப்பத்தூர் மாவட்டம். இப்படி வரக்கூடிய 14ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது. வெப்பசலன மழை மாறி கொஞ்ச நேரம் பெய்து விட்டு ஓய்ந்து விடும், அவ்வளவுதான். ஆனால் அந்த மழையே 2 சென்டிமீட்டர்லேருந்து 3, 4 சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் நனைக்கும் மழை முதல் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. நாற்றாம்பள்ளிக்கே பெய்திருக்குன்னா அப்போது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், அதே போல் ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்புறம் அரியலூர், பெரம்பலூர், வட மாவட்டங்கள், எல்லா மாவட்டத்துக்குமே இருக்குது. எல்லா மாவட்டம்னு சொல்லிட்டால் அது உங்கள் மாவட்டமும் உண்டு. எங்கள் மாவட்டத்து பேரை சொல்லணும்னு சொல்லாதீங்க, ஏன்னா எல்லா மாவட்டத்தையும் அறிவிக்கும் பொழுது கொஞ்சம் லேட்டாகும். டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு, தென் மாவட்டங்களுக்கு உண்டு, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர, எல்லா மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய 11 நாளையை விட 12, 13, 14 இந்த 3 நாட்கள் ஆங்காங்கே
லேசான மிதமான மழை, அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர், குறைந்தபட்சமாக நனைக்கும் மழை, ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். இது வந்து உங்களுடைய விதைப்பையோ அறுவடையோ பாதிக்காது. நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கு கூட காலிஃப்ளவர் விதைப்பு செய்யலாமா? திருமூர்த்தி மழை ஒட்டி ஏற்கனவே அதிக மழை பொழிந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, இனிமேல் விதைப்பு செய்யலாமா? பழையபடி அந்த மேக வெடிப்பு மழை மாதிரியெல்லாம் இருக்காது, நீங்கள் விதைப்பு செய்யலாம். அதே போல் மக்காச்சோள அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது, அதே போல் கொண்டக்கடலை விதைப்பு போன்றவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில விதைப்பு பணிகள், நிலக்கடலை மேடான பகுதிகளில் நிலக்கடலை இதெல்லாம் விதைக்கலாம். வானிலை அறிக்கை சொல்கிறத கேட்டுக்குங்க, அப்புறமா உங்களுடைய நிலத்தின் தன்மை, அதோட அமைப்பு இதெல்லாம் வச்சு நீங்கள் உங்களுடைய முடிவுக்கு வந்துடுங்க. வரக்கூடிய 12, 13, 14 தேதிகளில், 15 தேதிகளில் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், 15 கூட வாய்ப்பு குறைவு, 14 வரைக்கும், 12, 13, 14 மூன்று நாட்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது. இதில் தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சற்று கூடுதல் பரப்பில் கொஞ்சம் அந்த 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் மழை, 4 சென்டிமீட்டர் மழை கூட ஆங்காங்கே பெய்யும். ஆக நீங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கும் பொழுது மழை குறுக்கிட வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி, வெங்காயமாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் மூடி பாதுகாக்கணும். அடுத்தது தேனி மாவட்டத்தில் வெங்காய அறுவடை இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில் வெங்காய அறுவடை இருக்குது, இதெல்லாம் மேலும் தென்காசி மாவட்டத்திலையும் வெங்காய அறுவடை நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு எல்லாமே மூடி பாதுகாக்கிறதுக்கு தார்பாலின் வச்சுக்கணும். அடுத்தது மழைப்பொழிவு தொடர்ச்சியாக இருக்காது, வந்து பெய்து விட்டு போயிடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட தென் மாவட்டங்களில் மதியம் மாலை இரவில் இருக்கும். டெல்டா மாவட்டம் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், இந்த கடலோர மாவட்டங்களில் அதிகாலை காலையில் இருக்கும். இந்த மழைப்பொழிவுக்கு பிறகு நம்ம எதிர்பார்த்த மழை வந்து இந்த சுற்று வந்து 12ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்த்தோம், 13, 14 கூட தொடரும்னு எதிர்பார்த்தோம், 14 வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்குது. காரணம் தொடரலை, இது அடுத்த நிகழ்வு ஒன்று பின்னாடியே வருது. அது பார்த்திங்கன்னா இலங்கை அருகே வந்துடும், வந்து 16, 17, 18, 19 ஒரு நிகழ்வு எதிர்பார்த்தோம்னா அந்த நிகழ்வு இலங்கை அருகே வந்து முன்னேறாமல் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் நீடிக்கும். நீடித்துக்கொண்டே இந்த 16, 17, 18, 19 தேதிகளில் இலங்கையோட தென்கிழக்கு பகுதிகளாகிய கல்முனை, திரிகோணமலைக்கு தெற்கே, அனுராதாபுரத்திற்கு தெற்கே, தெற்கு பாதி தெற்கு இலங்கை பகுதி, அதுலேயும் தென்கிழக்கு பகுதி கல்முனை பகுதிக்கு கன மிக கன மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இலங்கையோட தென்கிழக்கு பகுதி தான் வரும். தமிழகத்திற்கு எட்டுமாங்கிறது சந்தேகம்தான், வாய்ப்பு இல்லைன்னு தான் இப்போ வரைக்கும் தெரியுது, எட்ட வாய்ப்பு இல்லை. ஆக நிகழ்வுகள் வந்துடுது. இப்போ கூட காற்று சுழற்சி எதிர்பார்க்குறோம், அது வந்து தமிழகம் வராமல் மாலத்து வழியாக போகணும்னு சொன்னால் போயிட போகுது. அடுத்த நிகழ்வு இலங்கை அருகே வந்து கரை கடக்காமல் அங்கேயே நிலை பெற்று இலங்கைக்கு மட்டும் மழை கொடுத்து அங்கேயே இருக்கும். இதற்கு காரணம் என்னென்னா, மேற்கத்திய இடையூறு சற்று தீவிரத்தன்மை. இந்த மேற்கத்திய இடையூரோட தீவிரத்தன்மை எது வரைக்கும் கொஞ்சம் இருக்கும்னா, வரக்கூடிய 24, 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் தீவிரத்தன்மை குறைந்து இருக்கும். ஆனால் மேற்கத்திய இடையூறு அதுலேயும் இருக்கும். 26ஆம் தேதி ஒரு நிகழ்வு சொல்கிறோம்னா, அதுலேருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு நம்ம சொல்கிறோம்னா, அதுலேயும் மேற்கத்திய இடையூறு இருக்கும். ஆனால் அதில் மேற்கத்திய இடையூறோட தீவிரத்தன்மை குறைவாக இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய 25ஆம் தேதி வரைக்கும், கிறிஸ்மஸ் வரைக்கும், மேற்கத்திய இடையூறோட தீவிரத்தன்மை கூடுதலாக இருக்கும். அதாவது குளிரலை கூடுதலாக வரும், கிழக்கு காற்று நீராவி குறைவாக வரும். ஆக ரேஷு கூடுதல் குறைவு இருக்கிறதுனால மழைப்பொழிவாக மாறுறதுல அந்த மாறுவதில் சிக்கல். அதாவது குளிர் கூடுதல், ஈரக்காற்று நீராவி காற்று குறைவு. அதனால என்ன ஆகும்னா, சாரல் அந்த ஸ்ப்ரே பனிப்பொழிவு மாதிரி ஒரு மழை, இப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள். இதிலெல்லாம் மாலை நேர மழை கொஞ்சம் நல்ல மழையை கொடுக்கும், ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். இப்படி ஆக வரக்கூடிய 25ஆம் தேதி வரைக்கும் பெரிய மழை இருக்காது. டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் வரைக்கும் வரக்கூடிய இந்த 12, 13, 14 மழைக்கு பிறகு அப்புறம் இலங்கைக்கு மட்டும்தான் மழை, இலங்கையோட தெற்கு பகுதிக்கு தான் நல்ல மழை. 25ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகுது, உருவாகி நாம் எதிர்பார்த்தோம்னா இந்த 26ஆம் தேதி நிகழ்வு நெருங்கி வந்துடும். அந்தோட நிகழ்வு ஆய்வில் இருக்கு, அது எந்த அளவிற்கு மழை கொடுக்கும் என்பதே ஆய்வு இருக்கு. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் மேற்கத்திய இடையூறு இருக்கு, ஆனால் இப்போ இருக்கிற இடையூறு இருக்காது, இப்போ இருக்கிற அளவுக்கு குறைவான மழை இருக்காது, சற்று கூடுதல் மழையை கொடுக்கும். அதாவது இப்போ இருக்கிற மாதிரி குறைவான மழையும் இருக்காது, அதிக மழை அதிக பாதிக்கிற மழையும் இருக்காது, ஆனால் மழை பொழிவு சற்று கூடுதல், இப்போ இருக்கிறதோட கூடுதல் மழை. இப்போ 26ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2 வரைக்கும் உள்ள நிகழ்வு
அது 23-24 தேதிகளில் உருவாகி 25-26 தேதிகளில் தமிழகம் நெருங்கி வந்து மழை பொழிவை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இது எல்லாமே வாய்ப்புன்னு தான் சொல்கிறேன். எதையுமே நான் யாரையும் அச்சப்படுத்துகிறதே கிடையாது. பாடம் நடத்தி கொண்டிருக்கிற வானிலை பாடம் புரிதல் விவசாயிகளில் நல்ல புரிதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தயவு செய்து தவறுதலான விமர்சனங்களை என் மீது மைக்க வேண்டாம் என்று அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை பாடம்னு சொல்லியிருக்கோம், அச்சப்பட வேண்டாம், இப்படிலாம் இருக்கும் வானிலைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக 25ஆம் தேதி வரைக்கும் இந்த 12, 13, 14 மழை தான் கொஞ்சம் ஆங்காங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இலங்கைக்கு மட்டும் மழை, தமிழகத்திற்கு எட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதி அல்ல. இலங்கைக்கு மட்டும்தான் மழை. எப்போது? இந்த 16, 17, 18, 19 மழை நிகழ்வு இருக்கும். ஆனால் இலங்கையை அருகே நிகழ்வு இருக்கும். அடுத்த நிகழ்வு கண்டிப்பாக வரும். 26லேருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக வரும். அது நல்ல மழை தரும். இப்போ இருக்கிற மாதிரி இடையூறை தராது. மேற்கத்திய இடையூறு குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மழைப்பொழிவை கொடுக்கும். 26க்கு மேலே மழைப்பொழிவு சற்று கூடுதல் இருக்கிறது ஜனவரி 2 வரைக்கும். மேலும் ஜனவரி 2 வரைக்கும் தாங்க இந்த குளிர் வந்து அதிகமாக வரும். அதுக்கப்புறம் இந்த மேற்கத்திய இடையூறு என்ன செய்ய போகுதுன்னா கொஞ்சம் விலகி இருக்கும். எங்கே விலகி இருக்கும்னா பனிப்பொழிவை கொடுக்காத அளவிற்கு சிஸ்டம் திசை மாற்றி வைத்திருக்கும். இந்த மேற்கத்திய இடையூறை குளிர் அலை வரத்து கர்நாடகா வரைக்கும் தான் வரும். அதாவது வடக்கு கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் வரைக்கும் வரும். தமிழகத்திற்கு அந்த ஜனவரியில் குளிர் அலை வருவது என்பது சற்று குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு முடிவு. என்னை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு, என்னை நம்பியவர்களுக்கு உண்டான வானிலை அறிக்கை இது. பிறர் கேட்டு விமர்சனத்திற்கு இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பி இருப்பவர்களுக்கு, எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மட்டுமே இது வழங்கப்படும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஜனவரி மாதம் நிகழ்வு இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது. ஆனால் அந்த நிகழ்வு ஒரு தாழ்வு நிலை, ஒரு தாழ்வு பகுதி, ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. புயல்லாம் இல்லை, புயல் கிடையாது. தயவுசெய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க. மழை தரும் நிகழ்வு. ஆனால் நிகழ்வு அருகில் வரும்பொழுது தான் அதிக மழை கொடுக்கும், தொலைவில் இருக்கும்போது குறைவான மழை கொடுக்கும். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 2 நாள். ஆக அதில் மொத்தம் ஒரு ஜனவரியில் ஒரு 6 நாள், தலா 2, 2, 2 நாள். பிற நாட்கள்லையும் மழை இருக்கும், அளவில் குறைவாக இருக்கும். ஆக மழைப்பொழிவு ஜனவரியிலும் இருக்கிறது. இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சில மாவட்டங்களில் ஏரி குளங்கள்லாம் நிரம்பலை. சார் என்ன சார் நிரம்பாமல் போகுதே, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சொன்னால் இந்த பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குது. உண்மையை சொல்ல முடியல என்று தான் நான் சொல்லணும். உண்மையை ஓப்பனாக சொல்ல முடியல, அதுக்கு நிறைய இடையூறுகள் இருக்கிறது என்பதை நான் சொல்லணும். கண்டிப்பாக ஏரி குளங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் திருப்தி அடையும் வகையில் மழைப்பொழிவை கொடுக்கும். அது டிசம்பர் 26க்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன். தயவு செய்து கண்வாய் நிரம்பவில்லை, தடுப்பணை நிரம்பவில்லை என்று இந்த மத்திய மாவட்டங்கள், அதாவது சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஒத்தக்கால் மண்டப பகுதி கூட இன்னமும் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அதாவது சாத்தியார் அணை, சிறுமலை பகுதி மற்றும் மூலவைகையார் பகுதி, இந்த பகுதி, மேலும் சில இடங்கள் திருச்சி மாவட்டத்திலலாம் இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுக்கும். நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மழைப்பொழிவு இருக்கிறது. 2 நிகழ்வு மட்டும்தான் மழைப்பொழிவில் சற்று, அதாவது ஏற்கனவே எதிர்பார்த்த புயலெலாம் சரியாக வந்துச்சு, சரியாக வந்தது, அதே ஸ்பீடெல்லாம் வந்துச்சு. ஆனால் திசை மாறி போனது மேற்கத்திய இடையூறு காரணமாக. அடுத்த 2 நிகழ்வு தொடர்ந்து அந்த மேற்கத்திய இடையூருடைய இடையூறு இருக்கிற காரணத்தினால, குளிரலை வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால, குளிரலையின் தாக்கம் காரணமாக இலங்கையோடு நிற்கிறது. இலங்கைக்கு தெற்கு பகுதியோடு நிற்கிறது. இதோட தாக்கம் 25க்கு பிறகு குறையும், ஜனவரி 2க்கு பிறகு மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே 26க்கு மேல் மழைப்பொழிவு உங்களுக்கு கிடைக்கும். ஜனவரியிலும் 3 நிகழ்வு இருக்கிறது. அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம், இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும். இடைவெளி இருக்கும்போது அறுவடை செய்யலாம், மழையும் இருக்கும். ஆகவே
என்பதை தெரிவிப்படுத்த விரும்புகிறேன். நான் எப்பொழுதுமே அச்சத்தை போக்கும் விதமாக வானிலை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை அன்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளதையும் சொல்ல வேண்டும், அச்சமும் படக்கூடாது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தயவு செய்து உள் மாவட்ட நிரம்பாத ஏரி கண்மைகள் நிரம்பும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதேபோல் விதைப்பு விவசாயிகள் எல்லாமே ஒரு அன்பான வேண்டுகோள், விதைப்பு விவசாயிகள் மேடாக இருந்தால் விதைக்கலாம், பள்ளமாக இருந்தாலும் விதைக்கலாம். இப்போவே ஏற்கனவே பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருப்பதாக நிறைய பேர் இன்னமும் ஒரு வாரம் டைம் வேணுங்கிறாங்க காய வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை உழுது, அதுக்கப்புறம் நீங்கள் விதைச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல நீர் தேங்க வாய்ப்பு இருக்குது. எப்போது? அந்த 26ஆம் தேதி மழை. ஆகவே மேடான பகுதியில் மட்டும் விதைக்கலாம், விதைக்கலாம், துணிந்து விதைக்கலாம். அது எந்தெந்த பகுதினு உங்களுக்கு தெரியும். மேடான பகுதி ஏற்கனவே இப்போ தண்ணி தேங்கி இருந்ததுன்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும் அது உலர, அதற்கு பிறகு தான் நாங்கள் உழ வேண்டும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் விதைப்பு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரும்கூடிய வானிலை இருக்கையை கேட்டே வாங்க, அது காயட்டும். வானிலை இருக்கையை கேட்டே வாங்க, அது காய்ந்த பிறகு அதற்கு பிறகு முடிவெடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அது காயணும்னு, அது காயட்டும் உலரட்டும் அதுக்கப்புறம் உழட்டும், அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுத்துக்கலாம். எதற்கும் தொடர்ந்து வானிலை இருக்கையுடன் இணைந்தே இருங்கள். மேடான பகுதிகளில் நீங்கள் சாகுபடியை விதைப்பு பணியை செய்யலாம். 26ஆம் தேதிக்குள் முளைப்பு திறன் வருமாறு உங்களை அந்த விதைப்பை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 26ஆம் தேதிக்குள்ளே முளைத்து வந்துவிட வேண்டும். அந்த அப்படிப்பட்ட திட்டமிடுதல் வேண்டும். 25ஆம் தேதிக்குள் முளைப்பு வந்து விடுமாறு பார்த்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் 26க்குள் கிறிஸ்மஸுக்குள் முளைத்து வந்து விடுமாறு நீங்கள் விதைப்பை மேற்கொள்ள வேண்டும், எந்த விதைப்பாக இருந்தாலும். ஆகவே தொடர்ந்து வானிலைகள் இணைந்தே இருங்கள். காலை சந்திப்போம். நன்றி.